கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதும் எங்களோடு பேசுகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். எப்பொழுதும் எங்களோடு உறவாடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படியாக ஆயுமை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதையும், நாங்கள் தரிசிக்கின்ற தெய்வம் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து வாழும் தெய்வம் என்பதையும் நாங்கள் கண்டுகொள்ள நீர் எங்களோடு பேசும். நீர் பேசுவதை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அடியனை மறித்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிப்பதற்காக அவர்கள் தந்திருக்கின்ற தலைப்பு, உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை ஆராதித்தல், கடவுளை வழிபடுதல். Worship in the Lord in truth and spirit. ஒருவேளை ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இந்த உலகத்திலே பலவிதமான முறைகளை நாம் கையாளுகின்றோம், பலவிதமான அனுபவங்களை நாம் பெறுகின்றோம். சிலர் இந்த ஆராதனை சரி, இந்த ஆராதனை சரியில்லை என்று நமக்குள்ளே நாம் பகுத்தாய்ந்து வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆராதனையிலே எதை நாம் முக்கியப்படுத்துகின்றோம், ஆராதனையிலே யார் முக்கியப்படுத்தப்படுகின்றார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக ஒரு ஆராதனை என்றவுடனே ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற நாட்களிலே ஒரே பாடலை 10 முறை பாடி தேவனை துதிக்கின்றது ஒரு வகையான ஆராதனை. அதே நேரத்தில் இப்படி இப்படி பாடல்கள் பாட வேண்டும், இப்படி ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும் என்பது அது ஒரு வகையான ஆராதனை. எந்த வழிமுறையும் எந்த வழிகாட்டுதலாதது போல மனமோன போக்கிலே ஆண்டவரை தொழுகிறோம் என்று சொல்லி ஆராதிக்கின்ற ஆராதனைகளும் இந்த உலகத்திலே நடைபெற்று வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அடிப்படையிலே ஆராதனையிலே நாம் பார்க்க வேண்டிய சில அம்சங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணை சந்திக்கும் பொழுது அவர் பேசுகின்றார். யோவான் 4:23 பார்க்கும் பொழுது, அடிப்படையிலே ஒரு மனிதன் ஆராதனையிலே இல்லை கடவுளை தொழுது கொள்ளும் பொழுது செய்ய வேண்டிய அடிப்படை அம்சங்களை அங்கு அவர் சுட்டி காட்டுகின்றதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதுதான் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு உண்மையோடு ஆராதிக்கின்றோம், ஆனால் ஆவியோடு ஆராதிப்பதில்லை. ஆவியை மாத்திரம் பிடித்து கொண்டு ஆராதிக்கிறோம், ஆராதனையிலே உண்மை இல்லை. இப்ப இரண்டு மனநிலைகளும் ஒற்றை கருத்துக்களோடு நாம் ஆராதிப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்விலே முதலாவது உண்மை இருக்க வேண்டும். அவனுடைய ஜெபங்களிலே உண்மை இருக்க வேண்டும். அவனுடைய நடத்தையிலே உண்மை இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே அடிப்படை மாற்றம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். எப்படி தேவனை உண்மையோடு ஆராதிக்க முடியும்? எப்படி தேவனுக்கான உண்மை பலிகளை நாம் செலுத்த முடியும்? தேவனை எப்படி உண்மையோடு ஆராதிப்பது? தான் ஆராதிக்கிற நிலையிலே அவன் உறுதியாக நிற்க வேண்டும். இல்லை, சில நேரங்களில் நம்ம சிந்திப்போம், அதிக நேரம் ஆண்டவரோடு நாம் இருக்கின்ற நாள் எந்த நாள் என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை குறைந்தது 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். சரியாக ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்து 11 மணிக்கு போகிறவங்க எத்தனை மணி நேரம் இருப்பாங்க? 2 மணி நேரம் இருப்பாங்க. பிரசங்கத்துக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு அவங்க எப்பயும் பாதியில் வந்துட்டு போகிறவங்களா இருக்கும். ஸோ குறிப்பிட்ட நேரங்களையும் நாம் வைத்துக் கொள்கின்றோம். இந்த குறிப்பிட்ட நேரங்களிலாவது நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய ஆராதனையிலே நாம் பங்கு பெறுகின்ற விதத்திலே நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை பாடல் பாடும்பொழுது நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கின்றது? ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கின்றது? ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கின்றது? தேவனுக்கு உண்மையாய் நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கும். அதாவது ஆராதனை ஆரம்பத்தில் சொல்றாங்க, எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற ஒருவேளை நாம் ஆண்டவருடைய ஆராதனை உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவேளை பார்ப்பவர்களுக்கு நாம் பக்தியான தோற்றங்களை நாம் காட்டலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எல்லாருடைய இருதயங்களையும் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, கடவுள்
மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் தேவன் எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கின்றார். இருதயத்திலே இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதனால்தான் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்போ இந்த ஆராதனையிலே நாம் உண்மையோடு இருக்க வேண்டுமானால் நம்மை முழுமையாக ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கின்றது? ஆராதனையிலே நம்முடைய ஜபங்கள் மூன்று அம்சங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆராதனையிலே நாம் செய்கின்ற ஒன்று, நாம் காண்கின்ற ஒன்று, நாம் பெறுகின்ற ஒன்று. இந்த மூன்று சிந்தனைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்ப அழைக்கப்படுகிறோம். முதலாவது நாம் செய்கின்றது ஆண்டவரை துதிக்கின்றோம். நாம் செய்கின்றது துதிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். இந்த துதித்தலும் ஜெபித்தலும் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா ஆராதனையிலே? இல்லை, நிறைய நேரங்களில் துதிக்க சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒன்று வாயை மூடிட்டு இருப்போம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் சொல்லி தேவனை, ரெண்டுக்குமே ஆண்டவர் பதில் சொல்லியிருக்கார் இல்லையா? எப்படி சொல்கிறாரு? உன் வாயை விரிவாய் தர நன்மையினால். அப்போ ஆண்டவர் எல்லாம் பேசுறது அதிகமாக ஜபத்தில் அதிக வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன பண்ண அதனுடைய அல்லட்டாத ரெண்டையுமே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு? நம்மளை சரி பண்ணுறார். அப்போ நம்முடைய ஆராதனையிலே நாம் எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். துதித்தலிலும் உண்மை இருக்க வேண்டும், ஜெபித்தலிலும் உண்மை இருக்க வேண்டும். ஆண்டவுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்மிடத்தை ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை. நம்முடைய இருதயத்திலே காணப்படுகின்ற உண்மை தன்மையை தேவன் எதிர்பார்க்கின்றார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உமை நான் துதிப்பேன் என்று எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா பாடுவோம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில. இன்னும் ஆழமான கருத்து நிறைந்த பாடல்களை நாம் பாடுவோம். திங்கட்கிழமை காலையில் ஒரு சின்ன கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சண்டையோ வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தேவனை துதிச்சு என்ன பிரயோஜனம்? தேவனை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? தேவன் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு? ஆண்டவர் என்னை ஏன் கைவிட்டார்னு எப்படி பாடின நம்ம எப்படி மாறிடுறோம்? யாக்கோபு சொல்றான், ஒரே துதிக்கின்ற நாவிலிருந்து தித்திப்பும் இருக்கக்கூடாது, கசப்பும் இருக்கக்கூடாது. துதிக்கிற நாவு ஒன்று துதிக்கணும், எப்பொழுதுமே அதை துதிக்கும். அந்த உண்மை தன்மையை தேவன் எதிர்பார்க்கின்றார். அப்போ ஆராதனை என்பது இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தோடு முடிந்து விடுவதல்ல, வாழ்நாள் முழுவதும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடவுளை எப்பொழுதும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது. 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 4 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். அதுக்கு முந்தின வசனம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஒருவேளை ஒரு எல்லையோடு ஆண்டவர் இந்த தொழுகையை அல்லது இந்த ஆராதனையை நிறுத்தவில்லை, ஆராதனைக்கு ஒரு நாளை ஆண்டவர் குறிப்பிடவில்லை, ஆண்டவர் ஆராதனைக்கு ஒரு நேரத்தை கொடுக்கவில்லை. எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அனுபவம், அது உண்மை நிறைந்த அனுபவமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் ஆண்டவுடைய சமூகத்திலே ஓயாமல் தேவனை துதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றது. 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அந்த சேராபின்களுடைய கூட்டம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்குது. ஒருவரை ஒருவர் பார்த்து, நான் ஆராதிக்கின்ற ஆண்டவர் பரிசுத்தர் என்று இவர் சொல்ல, அவர் மற்றவரை பார்த்து நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கின்ற ஒரு அனுபவம். ஒருவேளை நாம் வேலை செய்கின்ற இடத்துல நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்ற உண்மையை நாம் சொல்லுவோமே ஆனால் அங்கு தேவனை ஆராதிக்கின்றோம். நாம் பயணிக்கின்ற இடத்துல நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் பயணத்தில் காட்டுவோமே ஆனால் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நாம் பேசுகிறவருடைய மத்தியிலே நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்பதை நம்முடைய பேச்சிலே காட்டுவோமே ஆனால் நாம் தேவனை ஆராதிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் தேவனை பரிசுத்தர் என்று காட்டுவோமே ஆனால் தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு எல்லை இல்லை, நேரம் இல்லை, அது வாழ்விலே ஒன்றானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம். யூதர்கள் நினைக்கிறாங்க ஓய்வு நாள் ஆண்டவருடைய நாள், தவறு இல்லை, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதனாலதான் அப்ப ஏன் ஆராதனைக்கு எதுக்கு வரணும்? ஆராதனை என்பது நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய ஜபங்களை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய வாழ்வை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளை ஒன்றுபடுத்தி, சபை கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை ஒன்றிணைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை ஆராதனையாக மாற வேண்டும். ஆராதனை என்பது மன்றாட்டின் வெளிப்பாடு. இந்த ஆராதனையிலே அமேர் எடுக்கின்ற ஜபங்கள்,
ஆராதனையில் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் தேவனை கனமணுகின்றதாக இருக்கின்றது. முதலாவது குறிப்பு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன், ஆராதனையிலே நாம் மன்றாட்டை செய்கின்றோம். இந்த மன்றாட்டிலே உண்மையோடு செவிக்க அழைக்கப்படுகின்றோம். நிறையா பேர் ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, இல்லை ஒரு எல்லை வச்சுருப்போம். கொஞ்சம் பறந்து விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் ஜெபம் பண்ண சொன்னால் அவங்களுக்காக, இன்னும் கொஞ்சம் தேசத்துக்காக, இல்லை தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுபடியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எல்லா மனுஷனுக்காக நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்முடைய லித்தானிய ஜெபங்களிலே முறைமைகளை நாம் பார்ப்போம். எல்லா மனுஷர்களுக்காக, வியாதியஸ்தர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், எல்லா ஊழியர்களுக்காக, எல்லாருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆராதனையிலே உண்மையோடு நாம் பங்கு பெறுவோம். ஆனால் ஆராதனை நமக்கானதல்ல, பிறருக்கானது. ஆராதனையிலே உண்மையோடு நாம் பங்கு பெறுவோம். ஆனால் ஆராதனையிலே நாம் மகிமைப்பட வேண்டிய அவசியம் அல்ல, தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். ஆராதனையிலே நாம் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இன்னொரு சத்தியம், ஆராதனையிலே நாம் ஆண்டவுடைய சமூகத்திலே ஆண்டவுடைய மகிமையை காண்கிறோம். ஒன்று, ஆண்டவுடைய சமூகத்திலே நம்முடைய மன்றாட்டிலே நாம் உண்மையை பெற அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, நாம் செய்ய வேண்டியது உண்மையான மன்றாட்டு. இரண்டாவது, நாம் பார்ப்பது தேவனுடைய மகிமை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் பார்ப்போம். ஏனால் அங்கே ஒரு காட்சி காணுகின்றார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை அவன் காண்கிறான். வீற்றிருக்கிறவரை, அவருடைய வஸ்திர ஸ்தங்கள் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறதை இந்த மனிதன் பார்க்கிறான். பார்த்ததுமே மனசில் ஒரே சந்தோஷம், நான் தேவனை பார்த்தேன், நான் தேவனோட பேசுனேன், அவர் என்னை அங்கே கூப்பிட்டு போனார், இங்கே கூப்பிட்டு போனார் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நான் தேவனை பார்த்தேன், ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போனார், அங்கே அது செஞ்சு கொடுத்தாரு, இது செஞ்சு கொடுத்தாரு, அப்படி சொல்லலை. அது தேவனை காண்கிற அனுபவம் அல்ல. ஆனால் இவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஐந்தாவது வசனத்தில், நான் ஐயோ ஐயோ, ஏன் அவரை ஒரு காலும் ஒருவரும் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனுடைய மகிமையை காண முடியாதே, அந்த மகிமையை காணுவதற்கு நான் பாத்திரன் அல்லவே, என்னை தகுதிப்படுத்துகின்ற ஆண்டவர். இந்த வசனத்தில் அந்த பகுதியை நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சேராபீன்களுக்கு 6 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 சட்டைகளை எப்படி பயன்படுத்துறாங்க? 2 சட்டைகளால் முகத்தை மூடுறாங்க, 2 சட்டைகளால் என்ன பண்ணுறாங்க, கால்களை மூடுறாங்க, 2 சட்டைகளால் பறக்கிறாங்க. 2 சட்டைகளால் ஆண்டவுடைய மகிமையை காண முடியவில்லை. ஆண்டவுடைய மகிமைக்கு முன்பாக இந்த தேவ தூதர்களாலே நிற்க முடியவில்லை. முகத்தை மூடி கொள்ளுகின்றார்கள், அந்த பிரகாசத்தை அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் இந்த மனிதன் ஆண்டவுடைய பிரகாசத்தை காணுகிறான். சொல்கிறான், ஐயோ நான் அதமானேன். ஒரு உணர்வு அவனுக்குள்ளே ஏற்படுகின்றது. ஆண்டவுடைய பிரசன்னத்தை கண்டவுடனே இருதயத்திலே குத்தப்படுகின்ற அனுபவம் இந்த ஏசாயாவுக்கு உருவாகின்றது. நாம் எத்தனை முறை ஆண்டவுடைய ஆலயத்தை வருகின்றோம், எத்தனை முறை ஆண்டவுடைய ஆலயத்தை ஜெபிக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவுடைய பிரசன்னத்தை நாம் காணுகின்றோம், இருதயம் குத்தப்பட வேண்டும். இருதயத்திலே பாவத்தை குறித்த குத்தப்படுதல் உண்டாக வேண்டும். பாவத்தை குறித்த மனம் திரும்புதல் அவசியம். ஏசாயா சொல்லுகின்றான், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக ஆண்டவுடைய சமூகத்திலே காத்து கிடக்கின்ற இந்த மனிதன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஆண்டவரே உம்மை பார்ப்பதற்கு நான் தகுதியானது, என் கண்கள் தகுதியானதல்ல, என்னுடைய நாவு ஆண்டவரே என்று அழைப்பதற்கு தகுதியானதல்ல, தன்னிலை உணர்கின்ற ஒரு அனுபவம். ஆண்டவுடைய மகிமையை காணும் பொழுது தன்னிலை உணர வேண்டும். ஆண்டவுடைய மகிமையை காணும் பொழுது ஆராதனையிலே நாம் உணர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் பாவ குற்றமே இருக்காத, பாவ குற்ற உணர்வுகள் இல்லாமல் ஆராதனையிலே பங்கு பெறுகின்றோம். என்னுடைய சுய நீதியை நம்பி, என்னுடைய சுய பெருமையை நம்பி அவருடைய பந்திக்கு வருகிறோம் அல்ல. அபாத்திரனாய் பங்கு பெறுகிறவன் அக்கினை தீர்ப்படைகிறான் என்று வேதம் சொல்கின்றது. அதனால தான் தாழ்மையின் ஜெபத்தில் சொல்ல, இரக்கமுள்ள கர்த்தாவே எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் அப்படியா இருக்கு, எங்கள் சுயநீதியை நம்பி அல்ல, அளவற்ற இரக்கத்தின்படி உங்களுடைய பந்தியிலே சேர துணி, எங்களுடைய சுயநீதி நம்பி நாங்கள் சேர துணியாமல், துணிவதற்கு எங்களுக்கு தகுதி அல்ல, எங்களுடைய சுயநீதி உம்மண்டையிலே சேருவதற்கு முடியவே முடியாது. ஏனெனில் உடைய பிரகாசம் பெரியது, உடைய மகிமை பெரியது, உடைய மகத்துவம் பெரியது, நீர் பராக்கம் நிறைந்த ஆண்டவர், என்னுடைய சுயநீதி உம்மண்டையிலே கிட்டி நெருங்கி சேர முடியாது, உடைய கிருபையினாலே நான் சேர வேண்டும்.
இன்னும் இன்னும் நெருங்கி சேர வேண்டும். ஆனால் கிருபை எனக்கு தேவை. இந்த மனிதன் சொல்கிறான், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஆராதனையிலே நாம் உணர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்கும் பொழுது வெறுமையாய் அமர்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய மகிமை ஏதோ கண்டுவிட்டு வெளியே சொல்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. மகிமையை கண்டவர்கள் இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் காண வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை கண்டவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆராதனை என்பது நம்மை உணர்த்துகின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உணர்த்துகின்ற இடமாய் மாறுவதை விட உணர்வுகளை கிளப்பி விடுகின்ற இடமாக மாறிவிடுகின்றது. இல்லை அநேக நேரங்களில் நம்ம பார்ப்போம், ரெண்டு பாட்டை ஸ்லோவாக பாடினா என யார் வரமாட்டார், யார் வரமாட்டார், கொஞ்சம் பாட்டு கூட 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 உணர்வுகள் அதிகம். அப்படி அல்ல ஆராதனை. பிறரை உற்சாகப்படுத்துகின்ற இடமுள்ள ஆராதனை, பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகின்ற இடம் ஆராதனை. பேதுரு எழுந்து தன்னுடைய பிரசங்கத்தை துவங்கிய உடனே 3000 பேர் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அதுதான் ஆராதனையுடைய மகிமை. மனம் திரும்புதலின் அனுபவம் ஆராதனையிலே உண்டாக வேண்டும். எங்களுக்கு சுகமே இல்லை, எங்களுக்கு சுகமே இல்லை என்று சுகமே இல்லை என்று சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தோடு நம் ஆராதனையை விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஆராதனை என்பது ஆண்டவராலே உணர்த்தப்படுகின்ற இடம், ஆண்டவருடைய மகிமையை காண்கின்ற இடம். உண்மையாய் ஆண்டவரை நாம் ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே குத்தப்பட்டவர்களாக மனம் நொந்து பாவத்துக்காய் மனசாவப்பட்டு ஆண்டவருடைய பாவமன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற அழைக்கப்படுகின்றோம். அதுக்கு தான் ஆராதனை. ஆண்டவர் தருகின்ற இந்த ஆராதனையிலே நம்மை தகுதிப்படுத்த முடியாய் நாம் கேட்போம். உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஏசாயா தீர்க்கனை போல, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக இந்த ஆராதனையிலே நாம் பெறுகின்றது மன்னிப்பின் உறுதி. மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த ஏசாயா நிருபத்துடைய அந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது 6வது வசனத்தை வாசிங்களே, சேராபின்களின் ஒருவன் குரட்டால் இந்த ஏசாயா ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தான், நான் பாவம் செய்தேன் என்பதை உணர்ந்தான். ஆண்டவர் அவனுக்கு தந்த வாழ்வு, உன் அக்கிரமம் நீங்கி என்ற வார்த்தையை தருகிறான். உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன் பாவம் உனக்கு நிவர்த்தியான. இதுதான் ஆராதனையுடைய மகிமை. ஆராதனைக்கு வருகின்ற நாம் நம்மை மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் தருகின்ற மன்னிப்பின் மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும். அவர் தருகின்ற மன்னிப்பின் சந்தோஷத்தோடு இந்த உலகத்துக்குள்ளே செல்ல வேண்டும். நான் பிசாசு என்ன பண்ணுவான், பாவத்தை மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டுகின்றவனாக இருக்கிறான். தேவனோ அப்படி அல்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும் பொழுது 25வது சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்கின்றார், தன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாலும் மீண்டும் மீண்டும் அவன் தன்னுடைய பாவத்தை அவன் உணர்கிறத எண்ணி பார்க்கிறதை நான் பார்ப்போம். 25வது சங்கீதம் 7வது வசனம் என்னை உம்முடைய கிருபையின்படி, என்னுடைய இளவயதின் பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள் எதையும் நினையாதரும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒருபோது நினைப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுது, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அளவு கடங்காத நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவர். ஆராதனை என்பது மனஸ்தாபப்படுகின்ற இடம், பாவத்துக்காக வருத்தப்படுகின்ற இடம், வருத்தத்தோடு அல்ல ஆண்டவர் தருகின்ற மன்னிப்பை பெறுகின்ற இடம். உண்மையாய் நாம் ஆண்டவரை தேடி வருவோமையானால், உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஜெபிப்போமையானால், உண்மையாய் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவோமையானால், நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்விலே சந்தோஷம். சகேயு ஆண்டவரை சந்தித்த அந்த நேரத்தில் அவன் சொல்லுகின்றான், நான் யாராலத்தில் அநியாயமாக வாங்கியிருந்தா நான் இடத்துல நான் திருப்பி கொடுத்துறேன். ஆண்டவர் சொல்றார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அதுதான் ஆண்டவர் தருகின்ற உடனடியான விடுதலை, ஆண்டவர் தருகிற உடனடியான மகிழ்ச்சி. சந்த சமாரிய பெண்ணை பார்த்து கேட்கிறார், அவள் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்கின்றாள். உடனே சொல்றார், நீ போய் சொல், மேசியாவை கண்ட பெண். உடனே அவளுக்கு தரிசனமாகி நிற்கின்றார் ஆண்டவர். அது வரைக்கும் இயேசுவை
ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கின்றாள். அதுவரைக்கும் இயேசு யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. யோவான் 4:25 பாருங்களேன், 25வது வசனத்தில் தன்னை உணர்ந்து உடனே, தன்னை அறிக்கை செய்த உடனே, தன் யார் என்று இயேசு சொன்னதும் நான் தான் என்று ஒத்துக்கொண்ட உடனே, சரிதான் ஆண்டவரே நீ சொல்வது சரிதான் ஆண்டவரே என்று சொன்ன உடனே, அவளுக்கு இயேசு நான் தான் அந்த மேசியா என்பதை காட்டுகின்றார். நான் தான் அந்த மேசியா என்பதை அங்கு காட்டுகின்றார் ஆண்டவர். நாம் நம்மை அறிக்கை செய்வோமே ஆனால் அவரை காண முடியும். அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இவனை தரிசிக்க முடியாது. அசுத்த கண்களோடு, அசுத்த உதடுகளோடு, அசுத்த கைகளோடு தரிசிக்க முடியாது. இல்லை, தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும், தூய ஸ்தலம் சென்ற கால்கள் தீய வழியில் செல்லாது. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஆராதனையிலே கற்றுக் கொடுக்கின்றார். நாம் உணர்த்தப்படுகின்றோம், உணர்த்தப்பட்ட நாம் மன்னிப்பின் மகிழ்ச்சியை பெறுகிறோம். 4வதாக இந்த ஆராதனையிலே ஆண்டவர் ஒரு புது வாழ்வை தருகின்றார். புது வாழ்வை ஆண்டவர் தருகின்றார், புது உறவை நாம் ஆண்டவரிடத்தில் பெறுகிறோம். எப்படி? கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு புதுப்பிக்கப்படுகின்றது. பாவத்தோடு வருகின்ற நாம் பாவ மன்னிப்பை பெறுகின்ற நாம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகின்ற நாம் பிதாவோடு சேர்த்து கொள்ளப்படுகின்றோம், பிதாவோடு நாம் ஐக்கியமாக்கப்படுகின்றோம். பிதா தருகின்ற மன்னிப்பை குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக பெறும் பொழுது ஆண்டவர் சொல்ல, பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நமக்கு ஒரு புதிய உறவை ஆண்டவர் தருகின்றார், நமக்கு ஒரு புதிய உறவை ஆண்டவர் தருகின்றார். இந்த ஆராதனை என்பது நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற உறவை புதுப்பிக்கின்ற ஒரு இடம், புதுப்பிக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்துல நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இருக்கின்ற பாவ, நான் உம்மை தரிசிக்க முடியாதபடி இருக்க தடைகளை அகற்றி போடும் என்று சொல்லி ஆராதனையிலே உறவை புதுப்பித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரோடு இருக்கிற உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். திருச்சபை ஆராதனையோடு மாத்திரமல்ல, வாழும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நமக்கு இருக்கின்ற உறவிலே நாம் இன்னும் நெருங்கி சேர வேண்டும். இல்லையா, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேரவே, இன்னும் நெருங்கி சேர வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கின்றார், நெருங்கி சேர அழைக்கப்படுகின்றோம். இந்த உறவு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு. இந்த உறவு கடவுள் நம்மை தம்மோடு சேர்த்து கொள்கின்ற உறவு. இந்த உறவு பிசாசு தருகின்ற பிரிவினைகளை அகற்றுகின்ற ஒரு உறவு. இந்த உறவு உன்னதமான உறவு. ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இப்படி தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவியுடைய உன்னதமான உறவோடு தனக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் இருக்கின்ற உறவை ஒப்பிடுகின்றார். அதனால் சொல்றார், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு அழைக்க, யாரு மணவாளன்? கிறிஸ்து மணவாளன். நாம் எல்லாம் மணவாட்டி. அந்த உறவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த உறவிலே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு புதுப்பிக்கப்பட்டால் போதாது. வேதம் சொல்கின்றது, உன்னை போல பிறனை நேசி. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவோடு நாம் நின்று விடக்கூடாது. நமக்கும் பிறருக்கும் இருக்கின்ற உறவிலே நாம் ஐக்கியப்பட வேண்டும். நாம் எல்லாரும் இந்த ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிறபடியினால் அநேகராயிருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் ஆயிருக்கிறோம். இதுதான் ஆராதனை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஐக்கியம். இதுதான் ஆராதனையில் நாம் பெறுகின்ற ஒரு புதிய அனுபவம். எப்படி? நாம் எல்லாரும் ஒரே சரீரமாயிருக்கிறோம், ஒரே ஐக்கியமாயிருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்திலே நாம் பங்கு பெறுகிறபடினாலே நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். ஆராதனையிலே நம்மை ஆண்டவர் ஒன்றாக்குகின்றார், ஒரே சிந்தையாய் ஒப்பு கொடுக்கின்றார். ஆராதனையிலே ஒரே மனநிலைக்கு நேராய் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் நம்முடைய உறவை சக மனிதரோடு புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு அநேக நேரங்களில் பெற்ற பிள்ளையோடு உறவுகளை புதுப்பிப்பதில்லை, குடும்பத்துக்கு வந்தவர்களோடு நாம் உறவுகளை புதுப்பிப்பதில்லை, திருச்சபையிலே உறவுகள் புதுப்பிக்கப்படுவதில்லை, சக மனிதரோடு இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படுவதில்லை. ஆனால் ஆராதனையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? தோற்றத்திலே பரிசுத்தவான்களைப் போல நாம் காட்சி கொடுக்கலாம், ஆனால் உண்மை நிறைந்த ஆராதனையாக, உணர்த்தப்படுகின்ற ஆராதனையாக, மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகின்ற ஆராதனையாக நம்முடைய ஆராதனை இருக்குமே ஆனால் முதலாவது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு சீராக இருக்கும், நமக்கும் பிறருக்கும் இருக்கின்ற உறவு சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உறவை நாம் பெறும் பொழுது தேவனை ஆவியோடும்
உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்வது பிதாவுக்கு ஏற்புடைய ஆராதனை. இதுவே இந்த புத்தியுள்ள ஆராதனை, இதுவே சரியான ஆராதனை என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதை தவிர உடலை சுல கொடுத்தாலும், உலகத்திலே பல வாசைகள் பேசினாலும், எவ்வேறுபட்ட அனுபவங்களை நான் பெற்றிருந்தாலும், உறவிலே அன்பினாலே நான் புதுப்பிக்கப்படவில்லையான அன்பு எனக்குள்ளே இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என்னுடைய உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பாக உறவுகள் கட்டப்பட வேண்டும். ஆராதனையிலே நாம் அன்பிலே கட்டப்பட அழைக்கப்படுகின்றோம். ஆராதனையிலே நம்முடைய உறவு புதுப்பிக்கப்பட ஆண்டவர் அழைக்கின்றார். அதனால்தான் பக்தன் பாடுகின்றார், கத்தரியின் பந்தியில் வா சகோதரா. ஜீவ அப்பம் இது உனக்காக எனக்காக சுத்தப்பட்ட இந்த உன்னதமான பந்திக்கு நான் மாத்திரமல்ல, நாம் சேர்ந்து போக வேண்டும். நாம் அதில் ஒன்றாய் பங்கு பெற வேண்டும். உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றது. நான்கு சிந்தனைகளை உங்கள் மதத்திலே வைத்து கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். நம்முடைய ஆராதனை உண்மையான ஆராதனையாக, நம்முடைய ஆராதனை உணர்வு பூர்வமான ஆராதனையாக, குத்தப்படுகின்ற உணர்வுகள் உணர்ந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கின்ற ஆராதனையாக, அந்த உணர்வோடு நின்று விடாதபடி தேவன் தருகின்ற மன்னிப்பை பெறுகின்ற ஆராதனையாக, தேவனுடைய மன்னிப்போடு நாம் நின்று விடாதபடி அந்த மன்னிப்பின் நோக்கம், நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த மன்னிப்பின் மறுவாழ்வு, நமக்கும் சக மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு சமமாக்கப்பட வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஏற்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதை நீ விரும்புகின்றவராக இருக்கின்றீர். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை நீ எதிர்பார்க்கின்றவராயிருக்கின்றீர். இப்படிப்பட்ட காலங்களை எங்களுக்கு தந்ததுக்காக, உம்மை தரிசிப்பதற்குரிய பிரசன்னங்களை எங்களுக்கு தந்ததுக்காக, உம்மை ஆண்டவரே மேசியா என்று காண்பதற்கு வாய்ப்பு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உண்மையோடு ஆராதிக்க, உணர்வுள்ள இதயத்தோடு ஆராதிக்க, நீ தருகின்ற மன்னிப்பை நாங்கள் இந்த ஆராதனையிலே பெற்றுக்கொண்டு எங்களுடைய சமூக உறவுகளை, எங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுகளை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். கடமைக்கான ஆராதனையாக இல்லாதபடி எங்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற பரிசுத்த தெய்வமாகியுமே ஆராதிக்க, அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.